இது வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் காத்திருக்கலாம். எல்லா பக்தர்களும் வந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்கு, அதற்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். மீண்டும் மிஸ்கான் சேலம் சார்பில் உங்க எல்லாரையும் மிகவும் அன்போட வரவேற்கிறோம். ஓ, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் கேள்வி, எவ்வளவு யாராவது நிறைய பேர் படிச்சீங்களா இது வரைக்கும் எடுத்த வரைக்கும்? யாருக்கும் டைம் நான் நிறைய நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாக்டவுன் இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டுல வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த அளவுக்கு சில பேர் 5 மணிக்கே முடிஞ்சிடுது வேலை. அதனால கொஞ்சம் நீங்க எடுத்து தினசரி நம்ம என்ன எடுக்கிறோன்றத கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உதவியா இருக்கும். நிறைய பேர் வந்து உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணனா, தயவுசெய்து உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நேத்து நாங்க பண்ணிக்கணும் பிரபு. ஓகே. சரி, நான் இப்ப உங்க எல்லாரையும் மியூட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். 6:30 ஆயிடுச்சு. இஸ்கான் சேலம் சார்பில் உங்க எல்லாரையும் மிகவும் அன்போடு இந்த கீதா ரகசியம் தன்னுடைய 6வது நாள் நிகழ்ச்சிக்கு மிகவும் அன்போடு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய 6வது நாள் 6வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கோம். நான் பேசுறது எல்லாரும் கேக்குறதா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகவத்கீதையை நம்ம படிக்கிறது வந்து ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவருடைய உபதேசங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த பகவத்கீதையை நம்ம விவாதிச்சுருக்கோம். பகவத்கீதை உண்மை உருவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயத்தினுடைய தலைப்பு தியான யோகம். கிருஷ்ணர் இந்த தியான யோகத்துல அஷ்டாங்க யோகத்தை பத்தி விளக்க இருக்கார். அதை பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினத்தை நாவினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினத்தை நாவினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்திய தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம 6வது அத்தியாயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த 5வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம பேசினோம், அர்ஜுனன் வந்து குழம்பிய நிலையில இருந்தான். கிருஷ்ணருடைய அறிவுரைகளை கேட்ட பிறகு அர்ஜுனன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நம்ம வந்து
அவன் சண்டை போடணுமா சண்டை போடக்கூடாதா, கிருஷ்ணரை கிருஷ்ண உணர்வுல செயல்களை புரியணுமா அல்லது ஞானத்தை கொண்ட துறவை மேற்கொள்றதா அப்படின்னு அர்ஜுனன் குழப்பத்துல இருந்தான். அதுக்கப்புறம் பகவான் கர்ம யோகத்துல ஈடுபடு, நீ கிருஷ்ண உணர்வுல செயல்களை நீ புரிஞ்சாகணும் அப்படின்றத அர்ஜுனனுக்கு எடுத்துரைத்தார். சிறந்தது ஒரு அவன் வந்து கிருஷ்ணருக்கு ஆசிரம் சேவைகளில் ஈடுபடுறது மிகவும் சிறந்தது அப்படின்ற கருத்தை சொன்னார். அதற்கு பிறகு பகவான் விடுதலை அடைவதற்கான தகுதிகள் என்ன, ஒருத்தர் முக்தி பெறணும் முக்தி பெறணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் என்ன அப்படின்றதையும் கிருஷ்ணன் அத்தியாயத்தை விளக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், அந்த ஞானத்தை பெற்ற பிறகு எப்படி சூரியன் இருளை அகற்றுகிறதோ அதே மாதிரி அந்த உன்னதமான திவ்யமான ஞானமானது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றிவிடும் அப்படின்ற கருத்தை கிருஷ்ணர் சொல்றார். அப்புறம் எப்படி நம்ம புலன்களை கொண்டு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பயிற்சியை நம்மளுக்கு அது நல்லது கிடையாது. ஏன்னா புல இன்பம்ன்றதுக்கு ஆரம்பம் இருக்கு முடிவு இருக்கு. இந்த உடலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த உடல் மடிஞ்ச உடனே நம்ம அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நம்ம இந்த உடல்லேருந்து நம்ம அனுபவிக்க முடியாது, ஏன்னா நம்ம அந்த உடலை விட்டுடுறோம். அதனால ஆரம்பம் இருக்கு முடிவு இருக்கு. புத்திசாலியாக இருக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட புல இன்பத்துல அவன் நேரத்தை வீணடிக்க மாட்டான் அப்படின்ற கருத்தை கிருஷ்ணர் சொல்றார். அப்புறம் மிகவும் ஒரு உன்னதமான கருத்தை சொல்லி பகவான் இந்த ஐந்தாவது அத்தியாயத்தை நிறைவு பெறுற பகவான் சொல்றார். அமைதிக்கான சூத்திரம் என்ன அப்படின்றத சொல்றார் கிருஷ்ணர். அற்புதமான அந்த கருத்தை சொல்றார். எப்படி ஒருத்தனுக்கு அமைதி நிலவும் அப்படின்றத சொல்றார். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வ லோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வ பூத்தானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணர் சொல்றார், எவன் ஒருவன் கிருஷ்ணரே உன்னதமான அனுபவிப்பாளர் போக்தா, எல்லா யஜ்யத்துக்கும் அவரே அதிபதி, அப்புறம் சர்வ லோக மகேஸ்வரம் எல்லா லோகங்களுக்கும் அவரே ஈஸ்வரன், சுஹிருதம் சர்வபூத்தானாம் எல்லா உயிர்வாழிகளின் முற்ற நண்பன் அப்படின்ற கருத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு உண்மையான அமைதி நிலவும் அப்படின்றத பகவான் இங்க ரொம்ப அற்புதமா விளக்கிறார். அதை நம்ம கேட்டோம். அதற்கு பிறகு இப்போ இந்த ஐந்தாவது அத்தியாயத்துல இன்னொரு கருத்தையும் கிருஷ்ணன் முன்வைக்கிறார். கிருஷ்ணன் சொல்ற ஒரு 27-28 ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்ற, நீ அஷ்டாங்க யோக பயிற்சியில ஈடுபடுறதன் மூலமாகவும் நீ வந்து வீடு பெற முடியும் அப்படின்ற கருத்தை சொல்ற. முக்தியை எவ்வாறு அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக அடைவது என்ற மிகவும் சுருக்கமாக பகவான் கிருஷ்ணன் அதுல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அறிகுறியை காமிக்கிறார் அந்த அத்தியாயத்துல. இந்த ஆறாம் அத்தியாயத்தில் அஷ்டாங்க யோகத்தினை அவர் மேலும் விளக்கமாக எடுத்துரைக்கின்றார். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆறாவது அத்தியாயம் இதான் இந்த ரெண்டு அத்தியாயத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இந்த ஐந்தாவது அத்தியாயத்திற்கும் ஆறாவது அத்தியாயத்து ஐந்தாவது அத்தியாயத்தை எப்படி ஆறாவது அத்தியாயத்திற்கு இந்த விஷயம் ஏற்றம் பெறுறது அப்படின்னு இங்க கிருஷ்ணன் சொல்ற இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியை நீ செய்யறதன் மூலமாகவும் நீ இந்த பற்றற்ற நிலையை அடையலாம், நீ இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்ற கருத்தை சொல்ற. கர்ம யோகத்தை பத்தி விளக்கினார். கர்மயோகத்தை பத்தி விளக்க, கர்ம யோகத்திலேருந்து ஒருத்தன் வந்து அதுல கொஞ்சம் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னா அவன் அஷ்டாங்க ஞானத்தை பெற்று அவன் அஷ்டாங்க யோக பயிற்சிக்கு தகுதி பெறான் அப்படின்றத சொல்றேன். இந்த அத்தியாயத்துல அந்த அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படின்றத சொல்றேன். அப்போ அப்படி சொல்லும் பொழுது நம்ம இதை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். தியானம் செய்யறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றதையும் ரொம்ப அழகா இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணன் விளக்குறார். நிறைய பேர் இன்னைக்கு நவீன காலத்துல யோகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஒரு பயிற்சியான ஒரு 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 பயிற்சியை சார்ந்த ஒரு விஷயமா எடுத்து இன்னைக்கு தேதியில யோக பயிற்சி அப்படின்றது அது நம்ம வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படி அந்த யோகத்தை பயிற்சி பண்றது என்ன பண்றது அந்த யோகத்தினுடைய ஆரம்ப நிலைய கிருஷ்ணர் யோகா ருருக்ஷு அப்படிங்கிற. அப்புறம் அந்த யோகத்தினுடைய யோகத்துல முன்னேறி அவனுக்கு பகவான் யோகா ரூடா அப்படின்ற கருத்தை சொல்றார். ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகா ரூடஸ்ய தஸ்யைவ சம காரணம் உச்சியதே. சொல்ற அஷ்டாங்க யோக முறையின் புது மாணவனுக்கு செயலே வழியாக கூறப்படுகின்றது. ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. இப்போ இங்க ருருக்ஷு அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்து. இப்போ இது இந்த ஸ்லோகத்தின் மூலமா கிருஷ்ணர் எந்த உதாரணத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல ஒரு கருத்து கிருஷ்ணர் முன் வைக்கிறார். நீ வந்து யோக பயிற்சியில் ஈடுபடணும்னா உன்னுடைய புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஆகணும். புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தினால்தான்
உன்னால யோக பயிற்சியில் ஈடுபட முடியும் அப்படின்றத கிருஷ்ணர் சொல்றார். ரொம்ப முதல்ல அடிப்படையான கருத்து. அதற்கு பிறகு செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், கர்மத்துக்கான செயல்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் ஆரம்ப நிலையில இருக்கும், அதை யோகார் உருக்ஷோ அப்படின்னு சொல்ற. அப்புறம் அந்த எப்படி அந்த உன்னதமான அறிவை பெற்று அந்த கர்மத்திலே ஞானத்தை பெற்ற பிறகு அவன் மன அமைதி புலன் அமைதி எல்லாம் பெற்ற பிறகு அவன் யோகா ரூடா, அது வந்து அதுதான் வந்து சமாதி அடைந்த நிலை அப்படின்றத கிருஷ்ணர் விளக்குறார். இப்போ இந்த நிலைக்கு படிப்படியான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு, எப்படி இந்த யோகத்தை பயிற்சி பண்றது, இந்த யோகத்தை பயிற்சி பண்றதுக்கான தகுதிகள் என்ன, எப்படிப்பட்ட தகுதி நம்மளுக்கு தேவை, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற கருத்தை பகவான் ரொம்ப தெளிவாக விளக்குறார். அப்படி விளக்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய மனதையும் புலன்களையும் நம்ம கட்டுப்படுத்தணும், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம நம்ம இந்த யோக பயிற்சியில ஈடுபடுறதுன்றது சாத்தியமே கிடையாது. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணர் ரெண்டு ஸ்லோகங்களை ரொம்ப அழகா அந்த கருத்தை விளக்குறார். பகவான் சொல்றார், பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய நாத்மானம் அவசாதயே ஆத்மைவை ஆத்மனோ பந்தூர் ஆத்மைவரிபுராத்மன. கிருஷ்ணர் சொல்றார், ஆத்மா அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆத்மா சில சமயத்துல மனதை குறிக்கிறது, ஆத்மா சில சமயத்துல நம்மளுடைய தேகத்தை குறிக்கிறது, ஆத்மா சில சமயத்துல நம்மளுடைய நம்ம ஆத்மாவை குறிக்கிறது. இப்ப கிருஷ்ணர் சொல்றார், எவனொருவனுடைய மனது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோ உத்தரேத் ஆத்மன் ஆத்மானம், அந்த மனதை கட்டுப்படுத்திருக்கக்கூடியவன் அவன் தன்னை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். ஆனா ஆத்மைவ ஆத்மனோ பந்தூர், எவன் ஒருவன் மனதை நாத்மானம் அவசாது, எவன் ஒருத்தன் ஆத்மாவை கட்டுப்படுத்தலையோ அவனுடைய நிலைமை என்ன ஆறுது அப்படின்னா அவன் இந்த உலகத்துல சிக்கின்றான் அப்படின்ற ரொம்ப அற்புதமான கருத்தை பகவான் சொல்றார். அதனால இந்த மனது இருக்கு பாத்தீங்களா, மனது மிகவும் சூக்ஷ்மமானது. இந்த சூக்ஷ்மமான மனதை எப்படி கையாளணும் அப்படின்ற கருத்தை இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் மறுபடியும் விளக்குறார். மேலும் கிருஷ்ணர் சொல்றார், ஆறாவது ஸ்லோகத்துல சொல்றார், பந்துர் ஆத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மை வாத்மனோஜிதஹ. பந்துர், எப்ப நம்முடைய மனது நம்முடைய பந்துவா ஆயிடுத்தோ, மனது நண்பனாயிட்டோ, அப்படிப்பட்டவனுக்கு இந்த மனசு உதவுறது. அனாத்மனஸ்து சத்ருத்வே, ஆனா எவனுடைய மனது அவனுக்கு உதவிகரமா இல்லையோ, அவனுக்கு அந்த மனதுக்கு அவன் பயிற்சி கொடுத்து தன்னுடைய வசத்துல வச்சுக்காம கைவிட்டுடானோ அதே மனசு அவனுக்கு எதிரியாயிடு. வர்த்தே தாத்மைவை வர்த்தே தாத்மைவ சத்ருவத் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். சோ அதனால இந்த யோக பயிற்சி, இன்னைக்கு யோகா அப்படின்றது மிகவும் பிரபலமான ஒரு வாக்கியம். நான் பாக்குறேன் இங்க ஒரு ரெண்டு பேர் மேற்கு நாடுகள்ல இருந்து கூட இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு இருக்கீங்க. யோகா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரபலமானது, ஒரு விஷயமா எடுத்து யோகா 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 அப்படின்றது ரொம்ப பிரபலமாயிடுது இன்னைக்கு உலகம் முழுக்க பல இடங்கள்ல. யோகாக்கு ஒரு நாளே ஒதுக்கிட்டாங்க. எப்படி வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, தாய்மார்களுக்கு ஒரு நாள், தந்தைக்கு ஒரு நாள், அப்புறம் எவ்வளவோ இன்னைக்கு மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, யோகா டே அப்படின்னு ஒரு நாளும் இருக்கு, யோகா நாள் அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டாடுறாங்க. அதனால அந்த யோகம்னா என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து பல விதமான யோக பயிற்சி பண்ண போறோம். சரி, நீங்க நான் முதல்ல ஒரு படத்தை காமிக்கிறேன், அந்த படத்துல இருக்கக்கூடிய யோகத்தை உங்களால பயிற்சி பண்ண முடியுமான்னு பாத்துக்கோங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி தலைகீழ காலை வந்து மடிச்சுண்டு நம்ம யோகத்தை பயிற்சி பண்ணுவோம். எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க? இது மாதிரி கடற்கரை ஓரத்துல போயிட்டு இந்த மாதிரி நல்லா தலை குனிஞ்சிட்டு இந்த பயிற்சியை பண்றதுக்கு தயாரா இருங்க. அடுத்து சரி அது முடியலையா, சிரசாசனம் பண்ணுங்க, இமயமலைக்கு போயிட்டு சிரசாசனம் பண்ணுங்க. யாராவது போகிறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா உங்க பேரை வந்து எனக்கு அனுப்பி வைங்க, நம்ம எவ்வளோ எப்போ போறது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். லாக்டவுன் இருந்தாலும் ஏதாவது ஏற்பாடு பண்ண முயற்சி பண்றேன். இதெல்லாம் பலவிதமான யோக பயிற்சி முறைகள், இதெல்லாம் அஷ்டாங்க யோகத்தினுடைய பலவிதமான பயிற்சிகள். இங்க பாருங்க, இந்த யோகி பல நாள் உயிரோடைய கூட இருந்தார். இந்த மாதிரியான தன்னோட தனியே தலையை உள்ள தள்ளி உயிரோடையும் இருந்திருக்கு. இந்த மாதிரி யோக பயிற்சிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதுதான் யோகமா? இதுவும் யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கம். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றார், கீதையில இதே அத்தியாயத்துல இந்த யோகா ரூடோ யோகா ஆறு ருக்ஷோர் யோகா ரூடான்றதுல கிருஷ்ணர் சொல்றார், இந்த உச்சகட்டமான என்ன, அந்த உச்சகட்டம் உச்சகட்டமான இந்த சமாதி நிலையை அடையறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு, யோகத்தை பயிற்சி பண்ணணும் அப்படின்னா
நம்ம என்னென்ன காரியங்களை பண்ணி ஆகணும் அப்படின்றத கிருஷ்ணர் விளக்குறார். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, எட்டு விஷயங்களை பத்தி கிருஷ்ணர் பேசுறார். யமம், இது பதஞ்சலி யோகத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி, எட்டு விஷயங்கள். ஒன்னு ஒண்ணியா நம்ம ஒன்னொரு ஒரு ஒரு விஷயத்தையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். யம அப்படின்னா நம்ம புலன்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அப்படின்றத நம்ம பார்க்கணும். யம, யமனா பின்பற்ற வேண்டியது. நியமம்னா சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும். முதல்ல புலன்களை எவ்வாறு கட்டுப்படுத்துறது. எல்லா இதுல ஆரம்பம், நான் யோக பயிற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடுறது, எந்த பழக்க வழக்கத்தை வேணாலும் வச்சுக்கிறது, எதை எப்ப வேணாலும் எந்த ஒரு தீய பழக்கத்துல ஈடுபடுறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு யோக பயிற்சி போலியான பயிற்சி, திருட்டு பயிற்சி. தயவு செய்து எவ்வளவோ பேர் இன்னைக்கு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, எங்க வேணா போங்க, எப்படி வேணா இருக்குன்றாங்க. ஆனா முதல் யோக அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படியே பார்த்தோம் அப்படின்னா என்னது, யமம், யம அப்படின்ற முதல் பயிற்சியில் ஈடுபடும். புலன்களை கட்டுப்படுத்துதல். இந்த புலன் கட்டுப்பாடு இல்லாம நம்ம எதுக்கு எதை பத்தியும் பேசுறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சில பௌதிக விஷயங்களை பண்றதுக்கு கூட, உலகாயத விஷயங்களை பண்றதுக்கு கூட நம்மளுக்கு புலன் கட்டுப்பாடு தேவை. புலன் கட்டுப்பாடு இல்லாம நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால இந்த புலன் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். அது ஒரு விளையாட்டு வீரனா இருக்கட்டும், ஒரு வேலையில வேலை செய்யக்கூடியவனா இருக்கட்டும், இல்ல ஒரு மாணவனா இருக்கட்டும், எல்லாருக்குமே புலன் கட்டுப்பாடுன்றது மிகவும் அவசியம். அதை பத்தியும் கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு, நம்ம என்னன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் நியமங்கள் இருக்கு. கிருஷ்ணர் வந்து பலவிதமான நியமங்களை பத்தி இங்க சொல்றாரு. எப்படிப்பட்ட நியமங்களை நம்ம கடைபிடிக்கணும், நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், தூய்மையா இருக்கணும், வெளிப்புற தூய்மை, உட்புற தூய்மை, அப்புறம் ஒரு தூய்மையான இடத்துல அமர்ந்திருக்கணும், அப்புறம் மனதை இங்க அங்கேயும் சஞ்சலம் அடையக்கூடாது. அதற்கு பிறகு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஆசனம், எப்படி நம்ம அமர்ந்திருக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு அந்த காலத்துல இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு, நிமிர்ந்து உட்கார், நேர உட்காருதுன்றது. இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த பயிற்சியில இருக்கும். நம்ம எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கு, பேக் பெயின், இடுப்பு வலி, முட்டி வலி, தலைவலி, கழுத்து வலி, காது வலி, எல்லா வலியும் இருக்கு. பாதி பேரால் நிமிர்ந்து உட்கார முடியல. யாரையும் கேலி பண்ணல, யாரையும் வந்து நான் வந்து என்ன சொல்றது, மட்டம் தட்டி பேசல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு கலியுகத்துல எல்லாமே மாசடைஞ்சிருக்கு இல்லையா. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி மாசடைஞ்சிருக்கு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று மாசடைந்திருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மாசடைந்திருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் மாசடைந்திருக்கு, பால்ல வந்து கலப்பணம் இருக்கு. எதுலதான் கலப்பணம் இல்லை சொல்லுங்க. இப்படி இவ்வளவு கலப்பணங்கள் இருக்கிறதுனால உடல் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய உடல் பாதிப்பு, ஆரோக்கிய பாதிப்பு எல்லாம் பாதிப்பு அடைந்திருக்கு. சோ அதனால இப்பேற்பட்ட நிலையில உடல் நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு போஷாக்கான ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு மனுஷங்க இந்த காலத்துல பார்க்க முடியறது இல்லை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா நல்லா அவங்களால வேலை செய்ய முடியும், அவங்களால நல்லா வயல்ல போய் வேலை செய்ய முடியும், நல்லா சமையல் வேலை செய்ய முடியும், மிக்சி தேவையில்லை, கிரைண்டர் தேவையில்லை, வாஷிங் மிஷின் தேவையில்லை, நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் மிகவும் மோசமான நிலவரம். யாராலையும் நிமிர்ந்து உட்கார முடியல. சின்ன பசங்களுக்கு கூட அந்த பயிற்சி நம்ம சொல்லி கொடுத்தது இல்லை. அதனால இந்த நிமிர்ந்து அங்க ஆசனம் அப்படின்றது யோகத்துக்கு மிகவும் முக்கியமானது. எப்படி வேணா ஆசனம், எப்படி வேணா யோக பயிற்சி பண்ணலான்றது கிடையாது. அதனால இதை நம்ம ரொம்ப மிகவும் முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த ஆசனத்துக்கு பிறகு அந்த ஆசனத்தையும் கிருஷ்ணர் வந்து ரொம்ப தெளிவா விளக்குறார் கீதையில. இதை பார்க்க போறோம். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹ நாத்யுச்சிதம் நாத்தி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். அதாவது இந்த தர்ப்புல்ல, தர்ப்புல்னால ஆன ஒரு பாயில உட்காரணும், அப்படி இல்லைன்னா மான் தோல்ல உட்காரத பத்தி கூட சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பெரிய யோகிகள் எல்லாம் பார்க்கலாம் மாதிரி மான் தோல்ல உட்கார்ந்து இருக்கிறது. அது மாதிரி கிருஷ்ணர் சொல், தத்ரை காக்ரங் மனக்கிருத்வா யதச்சி தேந்திரிய கிரிய உபவிஷ்யாசனே யுஞ்சா யோகம் ஆத்ம விசுத்தையே. கிருஷ்ணர் சொல்றார், அப்படிப்பட்ட யோகி என்ன பண்றான், அவன் நிமிர்ந்து உட்காந்துக்கிறான், தன்னுடைய இரு கண்களையும் அந்த புருவத்தினுடைய மத்தியில பாக்குறான், அவன் வேற எந்த சிந்தனை எதுலையும் இருக்கிறது இல்ல, அவன் மூச்சு எப்படி ரொம்ப பார்த்து விடுறான். பிராணாயாமம்னு சொல்லப்படுது. அடுத்தது பிராணாயாமம்னா மூச்சை அடக்குறது, மூச்சை அடக்கி மூச்சை வெளியேற்றுவது, மூச்சை உள்ள இழுக்கிறது வெளியேற்றுவது, அது மாதிரி ரொம்ப
கவனத்தோட அந்த மூச்சை விட்டு இழுத்து அந்த அப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபடும். இது பிராணாயாமம். அதுக்கு அடுத்த நிலை பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரத்யாகாரம்ன்றது என்ன அப்படின்னா, புலன்களை புலன் திருப்திக்கான செயல்களில் இருந்து கட்டுப்படுத்துது. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப புலன்களை வெளிப்புறத்திலே நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், ஆனா அந்த புலன்கள் மனதளவுல நம்ம எந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பொருளை பத்தியும் நம்ம நினைக்க கூடாது. சோ நம்மளுடைய நம்ம எந்த விதமான புலன்பத்தை பத்தியும் நம்ம நினைக்காம நம்மளுடைய நம்ம செயல்களை ஈடுபடணும், சரியா? அது மிகவும் மிகவும் முக்கியமானது. சோ அதனால அந்த ஒரு கருத்து நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணும். எப்படி மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி இருக்கிறது, அது அடுத்த நிலை. அதுக்கப்புறம் தாரணம். இதெல்லாம் நம்ம சரியா உட்கார்ந்துட்டு வேணாங்கிற விஷயங்களை பண்ணாம புலன்களை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி அப்புறம் இதெல்லாம் கட்டுப்படுத்துற பிறகு ஒருமுகப்படுத்துதல், அதான் தாரணம்னு பேர். ஒருமுகப்படுத்துறதுன்றது என்ன, சிந்தனை எங்கேயுமே போகக்கூடாது, எங்கேயும் சிதற விடாம நம்ம ஏகாந்தமா மனது வந்து ஒருமுகப்படுத்தப்படணும். அது வந்து ஒரு சில நொடிகளுக்கு இருக்கலாம், சில மணி நேரத்துக்கு இருக்கலாம், அதுவே கொஞ்சம் அதிகமா நீடிச்சுது அப்படின்னா அதற்கு பேர் தியானம்னு பேர். தியானம்ன்றது என்ன, மனதை எங்கேயுமே சஞ்சலிக்காம அப்படியே ஒரே இடத்துல ஒரே விஷயத்த நினைச்சிட்டு இருக்கு. ஒரு வஸ்துவை தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி அந்த தியானம் அப்படின்றது யார் மேல படம், இந்த படத்துல நீங்க பாக்கலாம், யோகியினுடைய ஹிருதயத்துல ஒரு படம் இருக்கு. அது யார், அது விஷ்ணுவை யோகி தியானிக்கிற. தியானம்ன்றது ஏதோ சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மைண்ட் யுவர் மைண்ட் டு பி மைண்ட்லெஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. அதாவது மனதை எப்படி அளக்கழிக்காம, எந்த விதத்துலயும் அளக்கழிக்காம மனதை கொண்டு நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அது சாத்தியமே கிடையாது. எப்படி சாத்தியம், அலைகள் எப்படி ஒரு கடல்ல அலைகள் பெருக்கெடுத்து ஓடுறதோ அதே மாதிரி மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்கு. எப்படி இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுன்றது மிகவும் கடினமான ஒரு ஒரு விஷயம். ஒரு ஒரு சாது சொல்றார், அதாவது இந்த மனதை கட்டுப்படுத்துன்றது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, ஒரு பெரிய சமுத்திரத்தை எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணிய நம்ம வந்து ஒரு தர்ப புல் இருக்கு இல்லையா, அந்த தர்ப புல்ல வச்சு அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து அந்த சமுத்திரத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட முடியுமா, காலி பண்ணிட முடியுமா, முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படியே அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ என்ன கருத்து அப்படின்னா, இது மிகவும் ஒரு கடினமான ஒரு வழிமுறை. இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியானது மிகவும் கடினமான ஒரு வழிமுறை. இது இது இதுக்கு பல காரணம் பல காரணங்கள் இருக்கு. இந்த பயிற்சி மிகவும் கடினமானது அப்படின்றது அது நம்ம என்னன்றத பார்க்கலாம். சமாதி, இந்த சமாதின்ற நிலையை அடையிறதும் மிகவும் கஷ்டம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் பல அறிவுரைகளை கொடுக்கிறார், எப்படி எல்லாம் நம்ம மனதை கட்டுப்படுத்தணும், எப்படி எல்லாம் நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்ற கருத்தை எல்லாம் கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார், அப்படிப்பட்ட யோகி எந்த மாதிரி இருக்கணும், அவனோட பயிற்சி எப்படி இருக்கணும், யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னோபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. கிருஷ்ணர் சொல்றார், இந்த மாதிரியான புலன்களை மனதையெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவன் அவன் சாப்பிடுறதுல கட்டுப்பாடு இருக்கணும். இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டமாச்சே, இப்பவே கூட நிறைய பேர் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்னால எல்லாரும் வந்து என்ன பண்றோம், ஸ்மார்ட் போன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம், இல்ல வந்து இல்ல இது மாதிரி லேப்டாப் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு நம்ம எல்லாரும் பல வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா குறிப்பா இன்னைக்கு பள்ளிக்கூட பசங்க இல்ல கல்லூரியில கல்லூரிக்கு போகக்கூடிய பசங்க அவங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் என்ன பண்றாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாயில வேர்க்கடலை போட்டுட்டே இருக்காங்க, வேர்க்கடலை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி தூக்கம் வர மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் ஜூஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஒரு பையன் கிட்ட கேட்டேன், ஏய் என்னப்பா நீ 4 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்க பிரபு, எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ நான் அப்பெல்லாம் சாப்பிடுவேன் பிரபு அப்படின்றாங்க. போர் அடிக்கும் போதெல்லாம் சாப்பிடுறது, போர் அடிக்கிறதுலாம் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல. சோ மக்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி புலன்கள் கட்டுப்பாடு இல்ல, மனக்கட்டுப்பாடு இல்ல, நாக்கு கட்டுப்பாடு இல்ல, வயிற்று கட்டுப்பாடு இல்ல. ஆனா இந்த கட்டுப்பாடு எல்லாம் இல்ல அப்படின்னா யோகத்தை பயிற்சி பண்ண முடியாது. கிருஷ்ணா சொல்ற சாப்பிடுறதுல கட்டுப்பாடு இருக்கணும், தூக்கத்துல கட்டுப்பாடு இருக்கணும், அதுக்கு பிறகு தூங்குறதுனா எப்படி அப்படின்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும் சேர்ந்தாப்புல, அதுவும் இரவு நேரத்துல, சரியா? அப்படிப்பட்ட ஒரு தூக்கமும் ஒரு சரியான நேரத்துல ஆரம்பிக்கணும், சரியான நேரத்துல முடிச்சுக்கணும், அப்படிதான் இருக்கணும். நான் ஒருத்தரை கேட்டேன், இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி, சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்.
அவரு சொன்னார், அவரால் சொல்ல முடியல அதுக்கு பதில். எனக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது, குழந்தை கூட கேட்டா சொல்லு சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறதுன்னு. அவர் சின்ன வயசுல இருந்து சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறதுன்னு பார்த்ததே இல்லை. என்னடா காரணம்னு பார்த்தா, அவர் தூங்க போற நேரம் ஒரு கார்த்தால 3 மணிக்கு தூங்குவார், எழுந்துக்கிற நேரம் மத்தியானம் 12 மணிக்கு. இது இப்படிப்பட்ட ஒரு செயல். இது வந்து எந்த விதத்திலையும் நம்மளுக்கு நம்மள ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஆன வாய்ப்பை ஏற்படுத்தியே கூட நெறிமுறைப்படுத்தாது நம்மள, சரியா? அதனால ஒழுக்க நெறிமுறைகள்ன்றது மிகவும் முக்கியம். அதனால கிருஷ்ணன் அதை பத்தியே சொல்றாரு, யோகத்தை பயிற்சி பண்ணா உனக்கு இந்த ஒழுக்க நெறிமுறைகள் தேவை. அப்ப சூரியன் உதிக்கிறத பார்த்தா தான் கிழக்கா மேற்கா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இனி கலியுகத்துல மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க, கலியுகத்தினுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கு. யோகோ பவதி துக்கஹா அப்படிங்கிற, யோகத்தை எவரோட பயிற்சி பண்றானோ அவன் துக்கத்திலேருந்து விடுதலை அடைந்திருப்பான். ஆனா இந்த அஷ்டாங்க யோக வழிமுறை மிகவும் கடினமானது அப்படின்ற கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புனிதமான தனிமையான இடத்திற்கு செல்ல வேண்டும். எங்க போறது? இன்னைக்கு நம்ம காட்டுக்கு போக முடியாது, நம்ம இமயமலை கூட போக முடியாது. அங்கேயும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில், கொக்கோ கோலா பாட்டில், அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் மனுஷன், எங்கெல்லாம் மனுஷன் இருக்கானோ அந்த இடத்த அசுத்தம் பண்ணிடுவான். புலன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாத வாழ்க்கை வாழ வேண்டும். அது ஒரு பயிற்சி அவசியம் நம்மளுக்கு தேவை. மான் தோளினால் மூடப்பட்ட தர்பையால் ஆன பாயின் மேல் மிக குறைந்த உயரமோ அல்லது மிக அதிக உயரமோ இல்லாத இடத்தில் உட்கார வேண்டும். மிகவும் நேரான மாறாத நிலையில் உட்கார. இதை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் வந்து இந்த யோகத்தை பயிற்சி பண்றதுக்கான தேவைகள். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்ப நீங்க அந்த படத்தை எல்லாம் பார்த்து எவ்வளவு பேர் இந்த யோகத்தை பயிற்சி பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க? தயவுசெய்து சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு உங்களை அன்மியூட் பண்ண போறேன். இந்த யோகத்தை நீங்க பார்த்த பிறகு நீங்க எனக்கு நீங்க பதில் சொல்லலாம். எவ்வளவு பேரால இது நீங்க உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த யோகத்தை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யாராவது தயாரா இருக்கீங்களா இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை பயிற்சி பண்றதுக்கு? ஹரே கிருஷ்ணா. இது மிகவும் ஒரு கடினமான வழிமுறை. இது வந்து அவ்வளவு அசாத்தியம் கிடையாது இந்த யோகத்தை பயிற்சி பண்றதுன்றது. அதனால ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஏன் இது சாத்தியம் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட இந்த பகவத்கீதையை கேட்டிருக்கான் இல்லையா? 5000 ஆண்டுகளுக்கு முன் மிகச்சிறந்த சாதகமான சூழ்நிலைகள் இருந்த போதும் அர்ஜுனன் இந்த யோக பயிற்சியை செய்ய தன்னால் இயலாது என்பதை இவ்வாறு கூறுவதன் மூலம் வெளிப்படுத்தினான். இந்த யோக பயிற்சி எல்லாம் கிருஷ்ண சொன்னதெல்லாம் கேட்டான். கேட்டுட்டு எனக்கு மிகவும் கடினம், இந்த யோக பயிற்சி ஈடுபடுறது மிகவும் கஷ்டம் அர்ஜுனா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான். அர்ஜுனோட தகுதியை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அர்ஜுனோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அர்ஜுன் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த வில்வித்தையில மிகவும் சிறந்தவன். அவனுக்கு அர்ஜுனுக்கு ஒரு பேர் ஆனா சவ்ய சச்சின் பேர். சவ்ய சச்சி அப்படின்னா வலது கையாலையும் அவனால வந்து வில்ல விட முடியும், இடது கையாலையும் வில்ல விட முடியும். அப்பயும் அவ்வளவு பிரமாதமா, அவ்வளவு இருட்டில் கூட அவனால எதிரிகளை தாக்க முடியும். அப்பேற்பட்ட திறமசாலி அர்ஜுனன். ஆனா அர்ஜுனனுடைய என்ன தோள்கள், அவனுடைய உயரம், அவன் துவாபர யுகத்துல இருந்தவங்க எல்லாம் நல்ல பலசாலிகள். நல்ல அப்படிப்பட்ட அர்ஜுனன் இந்த அஷ்டாங்க யோக வழிமுறை, மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு இதெல்லாம் கேட்டு கிருஷ்ணா எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னால முடியாது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, அர்ஜுனனுடைய மனசு, அவனுடைய புத்திசாலித்தனத்தை மகாபாரத ரொம்ப ஒரு அற்புதமான சம்பவம் இருக்கு. அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா, துரியோதனன் கிட்ட பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது, ஒரு தடவை துரோணாச்சாரியர் கிட்ட பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது துரோணர் என்ன பண்றார், எல்லாரையும் அந்த பாண்டவர்கள் மத்த மாணவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறார். அவர் சொல்றாரு, அந்த மரத்தை உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை தூரத்தை காமிச்சு கேட்கிறார் துரோணாச்சாரியர். அப்போ பீமன் வரா, யுதிஷ்டர் வரா, நகுல சகாதேவன் வராங்க, இவங்க எல்லாம் ஒருத்தர் என்ன பண்றோம், நிறைய பெரிய மரம் இருக்கு, மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, நல்ல பழங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். துரோணாச்சாரியர் சொல்றாரு, மிக நன்றி, நீ போயிட்டு வா அப்படின்றாரு. அடுத்து வந்தவர் பாக்குறாரு, பார்த்துட்டு அழகான பழங்கள் இருக்கு அப்படின்ற, நீயும் போயிட்டு வாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, பறவைகள் தெரியுது அப்படின்னு அடுத்தது சொல்றான். பறவைகள் தெரியுது, நீயும் எல்லா ஒருத்தரையும் அமைச்சு. அர்ஜுனன் வரான். அர்ஜுன் வந்தவன அர்ஜுனன் சொல்றான், உனக்கு என்ன தெரியுது, மரம் தெரியுதான்ற. அர்ஜுன் சொல்றான், எனக்கு தெரியல அப்படின்றான். சரி, இந்த மரத்துல இருக்கிற பழங்கள் தெரியுதா, பழங்கள் தெரியல அப்படின்றான் அர்ஜுனன். சரி, இந்த ஒரு மேல ஒரு பறவை இருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியர் கேட்கிற, பறவையும் எனக்கு தெரியல அப்படின்றான். இது கேட்டா எதுவுமே தெரியலன்றான். அப்புறம் அர்ஜுன் சொல்ற, உனக்கு என்னதான் தெரியுது அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு ஒரே ஒரு கண்ணு தான் தெரியுது, அந்த கண்ணை தவிர எனக்கு வேற எதுவுமே அந்த இடத்துல பார்க்க முடியல. அவ்வளவு கூர்மையான புத்தி உடையவன் அர்ஜுனன். ஏன்னா ஒரு வில்ல ஒரு அம்ப வந்து எய்த போறான் அப்படின்னா
அவனுக்கு சரியா எதை பார்க்கணும், எந்த இடத்த பார்த்து அந்த அம்ப விடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட தீர்க்கமான புத்தியை உடையவன் அர்ஜுனன். அவ்வளவு புத்திசாலித்தனத்துல உயர்ந்தவன், மனதை கட்டுப்படுத்துறதுல உயர்ந்தவன், அப்புறம் பராக்கிரமத்துல உயர்ந்தவன். அப்படிப்பட்ட அர்ஜுனன் 5000 வருடத்திற்கு முன்பு, சரி உடல் ரீதியாக பார்த்தா அதுலயும் அவன் பலசாலி. அப்படிப்பட்ட அர்ஜுனன் இந்த யோக அஷ்டாங்க யோக வழிமுறையை என்னால பயிற்சி பண்ண முடியாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அர்ஜுனன் இதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறான் அர்ஜுனன். இப்படிப்பட்ட பயிற்சி எனக்கு மிகவும் கடினமானது, என்னால இந்த பயிற்சியில் ஈடுபட முடியாது. யோயம் யோகஸ்த்வயா புரோக்த சாமியேன மதுசூதனா ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதம் ஸ்திராம். அர்ஜுனன் சொல்றான், இந்த யோக பயிற்சி துவயா புரோக்தா பரம வாய்ந்ததா இருந்தாலும் கூட எனக்கு மிகவும் கஷ்டம். ஏன்னா சஞ்சலம், என் மனசு சஞ்சலம் அடைந்திருக்கு. சஞ்சலம் அடைந்திருக்கக்கூடிய மனதை கட்டுப்படுத்துறதுன்றது மிகவும் கடினம். அர்ஜுனனுடைய மனது சஞ்சலம் அடைந்திருக்குன்னு சொன்னா இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதை பத்தி என்ன சொல்றது? நம்மளுடைய மனதெல்லாம் வந்து சஞ்சலத்தினுடைய எல்லையில இருக்கு. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், ஒரு பக்தர் ஒரு அழகான கேள்வி கேட்டார். ஒரு இந்த கேள்வி பதில் நேரம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவர் கேட்டார். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே சிறந்த கிரைண்டர் என்ன? எவ்வளவோ கிரைண்டர் இருக்கு இல்லையா, மாவு அரைக்கிறதுக்கு நம்ம நிறைய கிரைண்டர்லாம் வச்சிருக்கோம். அதுல இருக்கிறதுலயே ரொம்ப பிரபலமான கிரைண்டர் இது, உன்னதமான கிரைண்டர் அப்படின்னு கேட்டோம். நிறைய பேர் நிறைய பதில் எல்லாம் சொல்லுவாங்க. சௌபாகியா வெட் கிரைண்டர், பிரீத்தி வெட் கிரைண்டர், எனக்கு மறந்து போயிடுச்சு நிறைய வெட் கிரைண்டருடைய பேர்லாம். ஒருத்தர் பல பேர் சொன்னா இதெல்லாம் கிடையாது, இருக்கிறதுலே மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரைண்டர் எது அப்படின்னா நம்மளுடைய மனசு. அப்படின்னு மனசு பாத்தீங்க அப்படின்னா சும்மாவே இருக்காது. ஒவ்வொரு ஒரு க்ஷணத்துல இன்னும் 10 அதை வகுத்தோம் அப்படின்னா அந்த நேரத்தை பிடிக்கிறது கஷ்டம். அந்த நேரத்துல மனசு வேகமா சுத்திண்டே, இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, திடீர்னு அமெரிக்காவுக்கு ஓடுது, திடீர்னு கடலூருக்கு ஓடுது, திடீர்னு பாத்தீங்கன்னா கத்தாருக்கு போகுது, திடீர்னு குவைத்துக்கு போகுது, திடீர்னு சாப்பிடணும்னு நினைக்கிறது, அப்புறம் தூங்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் டிவி பார்க்கலாம்னு சொல்லுது, அதுக்கப்புறம் இந்த சீரியல் பார்க்கலாம்னு சொல்லுது, அப்புறம் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போகலான்னு சொல்லுது, சில சமயம் ஹரே கிருஷ்ணாக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றது. ஓ இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு இந்த 3-4 இந்த பகவத்கீதை ரகசியம் இருக்கே அது நம்ம பார்க்கணும் இல்லையா, சோ அப்படின்னு சொல்லி திருந்தின் மனசு ஒவ்வொரு நேரமும் மனசு பலவிதமான சிந்தனைகளை தூண்டி விட்டு நேருக்கு இந்த மனசு. இதுதான் இந்த மனசனுடைய சஞ்சல புத்தி உடைய இந்த மனது. இதுதான் அர்ஜுனன் வந்து இங்க அங்கீகரிக்கிறான். அர்ஜுன் சொல்றான் மிகவும் கடினம். அர்ஜுன் இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரபலமானது இந்த பகவத்கீதையுடைய 6வது அத்தியாயத்துல. நம்மளுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்றத கிருஷ்ணன் அர்ஜுன் வந்து ரொம்ப தெளிவா விளக்குறான். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோர் இவ சுதஷ்கரம். அர்ஜுனன் சொல்றான் இங்க ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனதானது காற்றினுடைய வேகம். காற்றுனா என்ன? புயல். புயல் அடிச்சுன்னா எவ்வளவு வேகமா இருக்கும், அந்த வேகத்தை கூட பிடிச்சிடலாமா? உங்க எல்லாருக்கும் இப்ப சென்னையில இருந்தவங்கலாம் அனுபவம் இருக்கும், நாகப்பட்டினத்துல இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த 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 சுனாமி வந்த போது எப்படி இருந்தது, அந்த காற்று வேகம் எப்படி இருந்தது, புயல் காற்று அடிக்கும் போது எப்படி இருந்தது. அப்படிப்பட்ட காற்றை கூட அடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான். ஆனா என்னுடைய மனதை அடக்குவதுன்றது மிகவும் கடினமானது, மிகவும் கஷ்டமானது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய நிலைமை என்ன அப்படின்றத எடுத்து உரைக்கிறான். ஏன்னா இந்த மனசுதான் நம்மளை பந்தப்படுத்துறது, இந்த மனசுதான் நம்மள விடுவிக்கிறது. சாஸ்திரங்கள் சொல்றது, மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயே, பந்தஸ்ய விஷய சங்கோ முக்தியை நிர்விஷயம் மனஹ. அதாவது இந்த இந்த மனசு என்ன பண்றது, நம்மளை பந்தப்படுத்திடுறது பல விதமான விஷயங்களை சஞ்சலமாயி அதுலயே இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. அதே மனசு நம்மள என்ன பண்றது, திருப்பியும் நம்மள அதே மனசை நம்ம அடக்கி அதை சரியா வழி நடத்தினோம் அப்படின்னா நம்மளை விடுவிக்கிறது. இப்ப இந்த நிலைமையில தான் அர்ஜுனன் இருந்தான். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அர்ஜுனன் இருக்கான். என்ன பண்றதுன்னு அர்ஜுனனுக்கு தெரியல. அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொன்ன விஷயத்தை நிராகரிக்கல, கிருஷ்ணர் அங்கீகரிக்கிறார் அர்ஜுனன் சொன்ன விஷயத்திற்கு. கிருஷ்ணர் சொல்றார், கண்டிப்பா நீ சொல்றது உண்மைதான். அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஹியதே. கிருஷ்ணர் சொல்றாரு, அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஹியதே. அபியாசம் பண்ணணும். அபியாசம்னா பயிற்சி. நம்ம பயிற்சியில ஈடுபடுவதன் மூலமாக எந்த பயிற்சி, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன், புலன்களையும் மனதையும் புல இன்ப பொருட்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கான பயிற்சி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி இதை நடைமுறைப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்தணும்,
அது மட்டும் இல்லாம வைராகியத்தை பற்றற்ற தன்மையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இங்க முக்கியமா இந்த அறிவுரையை கொடுக்கிறார் இல்லையா. இப்ப எப்படி இதை நடைமுறைப்படுத்துவது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதுக்குதான் நம்ம இந்த பக்தி மார்க்கம் அப்படின்ற பயிற்சியை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். மனசுக்கு நம்ம ஏதாவது மனசை நம்ம சேவையில ஈடுபடுத்தணும். மனசை வந்து நம்ம அமைதியை வெறுமனே மனதை வந்து நம்ம கொண்டு விட முடியாது. மனதை இயக்காம எந்த காரியத்தையும் நம்மளால செஞ்சிட முடியாது. மனசு எப்பயுமே சஞ்சலிச்சுட்டு இருக்கும். ஆனா அந்த சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனசை நம்ம வழிநடத்தணும். எப்படி வழிநடத்தணும்? அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் சில தகுதிகளை சொல்றாரு. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு அந்த யோக பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இன்னும் ரெண்டு கருத்துக்களை சொல்றாரு. கிருஷ்ணன் சொல்றாரு, எதோ எதோ நிஷ்டலதி மனஸ் சஞ்சலம் அஸ்திரம் தத்தோ நியம் எய்த ஆத்மன்யே வசம் வயே. கிருஷ்ணன் சொல்றார், மனசு வந்து சஞ்சலமா இங்க அங்க இங்க அங்க அலைஞ்சின்றதாலும் கூட அந்த அலைஞ்சின் இருக்கக்கூடிய மனசை திருப்பியும் நீ உன்னுடைய பகவத் சேவைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. சோ அந்த ஒரு இதெல்லாம் இந்த பயிற்சி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சொல்றாரு, மனது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்குற கிருஷ்ணர், எதோ தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமாஸ்மிதா. எப்படி இந்த விளக்கு ஆடாம அப்படியே அசையாம அப்படியே வந்து எரிஞ்சுட்டு இருக்கோ அதே மாதிரி மனசை நீ கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற. ஆனா எப்படி இதை நம்ம பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே, இந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா இந்த மனசு நம்மளை வந்து விழுங்கிடுறது, மனசு நம்மளை பல்வேறு திசைகள்ல தூங்கின்னு போயிடுறது, என்ன பண்றது? இது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோருடைய எல்லா மக்களுடைய பிரச்சனை. அதான் சொன்ன இந்த பகவத்கீதை எந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கு கிடையாது, எந்த ஒரு ஜாதியை சார்ந்தவர்களுக்கு கிடையாது, எல்லா மனித இனத்திற்கே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். எல்லாராலையும் இந்த இந்த அறிவுரைகளை கேட்பதன் மூலமாக மனதை அவங்களால கட்டுப்படுத்தி மனதை உயர்ந்த சேவை ஈடுபடுத்த முடியும். அந்த உயர்ந்த சேவை என்னது? அதுதான் கிருஷ்ண பக்தி. பகவான் ஏற்கனவே சொன்ன கிருஷ்ணருடைய பெயர், அவருடைய பெயர் ரிஷிகா ஈஷா. இந்த மனதுக்கும் புலன்களுக்கும் அதிபதி அவர். மனதுக்கும் புலன்களுக்கும் அதிபதியான அந்த கிருஷ்ணனுடைய சேவையில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளால இந்த மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தலாம். அந்த பயிற்சியே கிருஷ்ண பக்தி. மேலும் அந்த கிருஷ்ண பக்தியை பத்தி நம்ம என்னன்றத புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். இங்க இன்னொரு விஷயம், நம்ம இத்தனை நேரம் ரெண்டாவது அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் நாலாவது இதை பத்தி கேட்டோம். இதன் மூலமா நம்ம தெரிஞ்சு, இந்த உடலானது ஸ்தூல சரீரம், மனதானது சூக்ஷ்ம சரீரம், சரியா? இந்த ஜட, இந்த ஒரு அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அமிர்த பிந்து உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜட உடல் என்னும் ரதத்தில் ஒரு ரதம் இருக்கு. இந்த படத்தை பாருங்க, இந்த படத்துல ஒரு ரதம் இருக்கு. அந்த ரதம்ன்றது என்னது? இந்த ஜட உடல். நம்ம எல்லாரும் இந்த ஜட உடல்ல பிரயாணியாக ஆத்மாவும். இங்க பின்னாடி அந்த இந்த ஆத்மா பின்னாடி பாருங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, கையை தூக்கி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன்னா எங்க போறோம் என்ன பண்றோம்னு தெரியல. சோ நம்ம பிரயாணியாக இருக்கும், இந்த உடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரயாணி. சாரதியாக புத்தியும், நம்மளோட புத்தி எப்படி இருக்கு? சாரதியாக இருக்கு. ஓட்டும் உபகாரணமாக மனமும். மனசு என்ன பண்றது? மனசுதான் பல்வேறு திசைகளை கொண்டு போறது, சரியா? இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்ப துன்பத்தை அடைகிறான். இந்த ஆத்மாவும் இந்த புலன்களும் மனதும் நம்மள பல்வேறு திசைகளை தூக்கிட்டு போறது. ஆத்மா அதற்கு பின்னாடி அப்படியே நம்ம அப்படியே வெறும்னா உட்காந்துட்டு அதற்கு ஏத்தவன் நம்ம ஆடிக்கின்றோம். சோ அதனால மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கயிறுகள் இருக்கு இல்லையா, நம்ம சாரதியாக இருக்கக்கூடிய என்ன பண்றோம், அந்த கயத்தை இழுக்கணும். நம்ம தான் ஆத்மா, நம்ம இந்த மனது புலன்களுக்கு எல்லாம் மேலோங்கி இருக்கும். ஏற்கனவே நம்ம கேட்டோம், மனசு புலன்கள் புத்திசாலித்தனம் அகங்காரம் அதெல்லாம் நம்மளோட நம்மளுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மறுபடியும் இந்த கருத்தை சொல்றேன், அந்த அகங்காரத்தினால நம்ம அகங்காரம் என்ன பண்றது, நம்மளை வந்து அடக்கி ஆளுறது. இந்த அகங்காரம் நம்மளை அடக்கி ஆளும்போது என்ன ஆறுது, நம்மளுடைய புத்திசாலித்தனம் பேதழிச்சு போயிடுறது, மனது பேதழிச்சு போயிடுறது. மனது பேதழிச்சு போயிடுற உடனே என்ன ஆறுது, நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள், அதனால இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த இன்பத்தை அனுபவிக்கிறத நினைக்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்றத முழுமையாக மறந்து போயிடுறோம். அதனால நம்ம கஷ்டத்துக்கு உட்படுறோம். அதனால பெரும்பாலும் இந்த உடல் மனது புலன்களுக்கு எப்படி இன்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறதுன்றது வந்து முட்டாள்தனம். சோ இது மாதிரி இந்த புலன்களையும் மனதையும் நம்ம கட்டுப்படுத்தலாம் என்ன ஆறுது, இந்த ரதம் எங்கேயோ போய் தவறான திசையில போயிட்டு இடிச்சு உடைஞ்சு அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய சரீரம் வீண மனித பிறவி என மனதையும் புலன்களையும் சரியாக கட்டுப்படுத்தாம கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தாம கிருஷ்ணனை திருப்திப்படுத்தாம நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம் அப்படின்னா மனித பிறவியை நம்ம இழந்துடுவோம். அதனால நம்ம ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அதனால யோகம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். உண்மையான யோகம்ன்றது என்ன? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு,
அப்புறம் பகவானுடைய சிந்தனையில இருக்கிறது, பரமாத்மாவா நம்ம அவருடைய தொடர்புல இருக்கிறது, தூய்மையானவனா இருக்கிறதுன்றதுதான் உண்மையான யோகம். யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளோட இணைந்து இருக்கிறது. யோகம்ன்றது வந்து இந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல, இது நிறைய பல விதமான யோகாக்கள் இருக்கு. சேர் யோகா, இல்ல வந்து கேட் யோகா, கிட்டன் யோகா, ஆபீஸ் யோகா, இது மாதிரி பல யோகா எல்லாம் சொல்லி இன்னைக்கு நம்ம மக்களை எல்லாரும் ஏமாத்தி வச்சிருக்காங்க. இது வந்து உடல்களை ஏதோ உடல் பயிற்சிக்குன்னு சில யோகங்கள் இருக்கு. அது அது உண்மையான யோகத்தினுடைய அர்த்தம் கிடையாது. இப்பதான் நம்ம பார்த்தோம் யோகானா என்ன, தியானத்துல போய் அது முடிவடையணும். எவ்வளவு பாருங்க, எடையை குறைப்பதற்கோசரம் யோகா, இடுப்பு வலிக்கு யோகா, வியாபார விருத்திக்கு யோகா, டென்னிஸ் யோகா, நல்ல பிரசவத்திற்கு யோகா, இது மாதிரி யோகம்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்காம மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிருக்காங்க. அதனால யோகம்ன்றது என்னன்றது நம்ம இப்ப தெரிஞ்சோம். நம்ம பகவானோட நம்மள அவருடைய தொடர்பை வளர்த்துக்கிறதுக்கு பேரே யோகம். அதனாலதான் கர்மத்தை செய்யறதா இருக்கட்டும், இல்ல ஞானத்தில் ஈடுபடுறதா இருக்கட்டும், இல்ல பக்தியின் மூலமா, இது எல்லாமே பகவானோட நம்மளுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? அந்த பகவானோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பேர் தான் யோகம். அந்த பகவானோட தொடர்பு இல்லைன்னா அது யோகியம் கிடையாது, அது யோகம் கிடையாது. அதனால ஒருத்தனால யோகியானா இருக்க முடியாது, அவன் அயோக்கியனா தான் இருப்பான். அவன் ஏமாத்தக்கூடியவனா இருப்பான். அதனால தயவுசெய்து ஏமாந்து போகாதீங்க. நீங்க நிறைய பேர் யோகா யோகான்னு சொல்லிட்டு, யோகான்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லாம இருந்தேன், பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பல விதமான யோக பயிற்சிகளை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, நீங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இந்த அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணணும் அவ்வளவு கடினமானது. ஒருத்தன் வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். இன்னைக்கு யாரால பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கும் இந்த கலியுகத்துல? ஆனா இந்த பக்தி யோக பயிற்சின்றது பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஒரு குடும்பஸ்தனாக இருந்து மனைவி குழந்தைகளோடு இருந்து கூட இந்த பக்தி யோக பயிற்சியில் ஈடுபடலாம். பக்தி யோக பயிற்சின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதையும் புலன்களையும் கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்துறது. நாக்க உபயோகப்படுத்தி கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்றது, காதை உபயோகப்படுத்தி கிருஷ்ணனுடைய திவ்யமான திருநாமத்தை கேட்கறது, கிருஷ்ணனுடைய திவ்யமான கதைகளை கேட்கறது, கிருஷ்ணனுடைய உபதேசங்களை கேட்கறது, அதற்கு பிறகு நம்மளுடைய தொடு உணர்வை உபயோகப்படுத்தி கிருஷ்ணருடைய பக்தர்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, கிருஷ்ணருடைய கோயிலை தூய்மைப்படுத்துறது, கிருஷ்ணருடைய கோயிலை பிரதட்சணமா வருது, நம்ம எல்லா விதமான சேவைகள் ஈடுபடுறது, இதுதான் அம்பரீஷ மகாராஜன்ற ஒரு பெரிய சிறந்த பக்தர் இந்த காரியத்துல ஈடுபட்டார். இந்த பக்தி யோக பயிற்சியின் போது நம்மளுக்கு சில தடைகள் ஏற்படலாம், சில கஷ்டங்கள் ஏற்படலாம், அதற்கு சில அதற்குன்னு மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அப்படிலாம் இருந்தாலுமே கூட நம்ம வந்து நம்ம நம்பிக்கையோட, உறுதியோட, உற்சாகத்தோட, பொறுமையோட, நல்ல ஒரு வைராகியத்தோட, நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ணரை சார்ந்து நம்ம அந்த பக்தி பயிற்சியில் ஈடுபடணும். அந்த பக்தி பயிற்சியே மிகவும் சிறந்தது. மேலும் அந்த பக்தி பயிற்சியோட ஏற்றத்தை பத்தி நம்ம கேட்கலாம். இப்போ சில பேர் நம்மளுக்கு சந்தேகம் ஏற்படலாம். இப்ப நம்ம வந்து யோக பயிற்சி ஈடுபடுறோம், யோக இந்த பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கத்தை நம்ம எடுத்து பயிற்சி பண்றோம் வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து அந்த பக்தியில முழு நிலையை அடைய முடியல, இல்ல நம்மளால பயிற்சியில பக்குவத்தை அடைய முடியல, அதனால நம்மளுக்கு ஏதாவது இழப்பு இருக்கா? கிருஷ்ணர் கீதர் அதை பத்தியும் சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றார், புருஷோத்தமான முழுவதும் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பர உலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. இவன் ஒருவன் கிருஷ்ணனுடைய தொடர்புல வரானோ, கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறானோ, இந்த யோக பயிற்சியில் ஈடுபடுறானோ, பக்தி மார்க்கத்தை பயிற்சி பண்றானோ, அவனுக்கு எந்த விதமான அவங்களமும், நகி கல்யாண கிருத்கஷ்டி, அவனுக்கு எந்த விதமான அவங்களமும் கிடையாது. அவனோட வாழ்க்கை மிகவும் உயர்ந்ததாகவும் பக்குவமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அப்புறம் மேலும் சொல்றார், அப்படிப்பட்டவன் அவன் பக்குவத்தை அடையலனா கூட அவனுடைய நிலை என்ன இருக்கு, அவன் சுச்சினாம் ஸ்ரீமதாம் தேகி, அவன் என்ன பண்றான், மிக உயர்ந்த நல்லோரின் குடும்பத்துல பெறப்படுகிறான், இல்ல செல்வந்தரின் குடும்பத்துல பெறப்படுகிறான். அதனால அவனுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. அவன் திருப்பியும் எங்க விட்டானோ, எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி எந்த நிலையில விட்டானோ, அந்த நிலையிலிருந்து அவனால உயர முடியும் அப்படின்றது கிருஷ்ணர் சொல்றார். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் சொல்றார், நீண்ட கால யோக பயிற்சி, குறுகிய கால யோக பயிற்சி இருக்கு, நீண்ட கால யோக பயிற்சி இருக்கு. நீண்ட கால யோக பயிற்சியில் ஈடுபட்டவனுடைய கதி என்னன்றது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது உறுதி. ஆனா ஒரு பெரிய பக்தனோட வீட்டுல பிறப்பெடுக்கிறான், அது மிகவும் அரிதானது. இத்தகு பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும். மேலும் கிருஷ்ணன் இங்க விளக்கிறார், அதனால
அப்படிப்பட்ட இந்த யோக பயிற்சி ஈடுபடுறது மிகவும் சிறந்தது. ஆனா அந்த யோக பயிற்சியில உயர்ந்த யோக பயிற்சி என்ன? ஏன்னா இந்த யோக பயிற்சியில நம்ம ஈடுபடுறது மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே கிருஷ்ணனுடைய தொடர்புல வந்தாகணும். நம்ம இது உடல் இல்ல ஆத்மான்னு வெறும்னு தெரிஞ்சுட்டா போறாது. இந்த ஆத்மா செய்ய வேண்டிய செயல் என்னன்றது தெரிஞ்சுட்டு கிருஷ்ணனோட தொடர்பை நம்ம வளர்த்துக்கணும். அந்த தொடர்பை வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. அது அந்த யோக மார்க்கத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியது கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது என்னன்றது நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்றாரு, யோகிகளில் மிகவும் சிறந்தவன் யார் அப்படின்றத கிருஷ்ணர் சொல்றாரு. இது மிகவும் பிரபலமான கீதையினுடைய ஸ்லோகம். இங்க கிருஷ்ணர் ரொம்ப தெல்ல தெளிவா விளக்குறாரு எது மிகவும் முக்கியமானது. யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனஹ ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமேயுக்த தமோமதஹ. யோகினாம் அபி சர்வேஷாம், சர்வேஷம் எல்லா யோகிகள்லயும் மிகவும் சிறந்த யோகியா மத்கதேர் அந்தராத்மனஹ. மத்கதேர்னா அவனுடைய மனதுல இந்த மொழிபெயர்ப்பு நம்ம படிக்கலாம். ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம், பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் எண்ணில் நிலைத்து. எண்ணில் நிலைத்துனா யாருல? எனக்குள்ள இருக்கக்கூடிய இல்ல இல்ல கிருஷ்ணர்ல நினைத்து. கிருஷ்ணருடைய அவருடைய நாமம் ரூபம் குணங்கள் அவருடைய திருமேனியை எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ எப்போதும் எண்ணில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி. அவனுடைய மனதுல யார நம்ம பாக்குறோம்? கிருஷ்ணரை பாக்குறோம். இதான் இது இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம். கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மை பஷ்யதி. கிருஷ்ணர் சொல்றார், ஒரு ஒரு பக்தன், அந்த பக்தன் என்ன ஆறோம், இது மாதிரி யோக பயிற்சி நல்லா தேற்றம் பெற்ற பிறகு அவன் வந்து என்ன ஆறானோ, அவன் வந்து எல்லா இடத்துலயும் பகவான அவனால பார்க்க முடியுது. தஸ்யாகம்ன பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. அவன் எப்பயுமே என்னோட லைத் இருக்கான், நான் அவனுக்கு லைத் இருக்கேன். அதனால கிருஷ்ணர் ரொம்ப பிரியமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எவன் ஒருவன் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபட்டு இருக்கானோ அப்படிப்பட்டவன் கிருஷ்ணர் ரொம்ப பிரியமா இருக்க. கிருஷ்ணர் சொல்ற மேலும், எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அப்படின்னு ஸ்ரத்தாவன் பஜதே. பஜதேன்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது இந்த ஸ்லோகத்துல. பஜ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பு தொண்டில் ஈடுபடுறது. தொண்டில் ஈடுபடுறதுன்றது என்னன்றது மேலும் வரக்கூடிய அத்தியாயத்துல பேச போறோம். அதனால இங்க சொல்ற பஜதேன்னா அன்பு தொண்டு. கிருஷ்ணருக்கோசரம் ஒரு மலர்களை அர்ப்பணிக்கிறது, கிருஷ்ணருக்கோசரம் அவரோட நாமத்தை சொல்றது, கிருஷ்ணருக்கோசரம் நம்ம சமைச்சதை அவருக்கு நைவேத்தியம் பண்றது, கிருஷ்ணருக்கோசரம் நம்ம அவரை பத்தின உபதேசங்களை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணருக்கோசரம் அவருடைய விழாக்களை கொண்டாடுறது, இதெல்லாம் பஜதே. அவருடைய சேவை ஈடுபடுறது. பஜதே யோமாம் சமேயுக்த தமோமத. கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாரையும் விட மிகவும் உயர்ந்தவன் ஆவான் அப்படிங்கிறார். இதுவே எனது அபிப்பிராயம். நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது என்ன? யாரோட அபிப்பிராயம் மிகவும் முக்கியமானது? நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது சினிமா நடிகரோட அபிப்பிராயமா, இல்ல நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது வந்து தொழிலதிபரோட அபிப்பிராயமா, இல்ல பிரதம மந்திரியோட அபிப்பிராயமா, இல்ல வேர்ல்ட் ஹெல்த் WHO அபிப்பிராயம் முக்கியமானதா, இல்ல மருத்துவருடைய முக்கியமானதா? பரம புருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய அபிப்பிராயம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதுவே சிறந்த அபிப்பிராயம். அதான் கிருஷ்ணர் இங்க சொல்றார், அப்படிப்பட்ட உயர்ந்த யோகி அவன் என்னுடைய தூய பக்தன் அப்படின்றது கிருஷ்ணர் சொல்றார். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பக்தி யோகத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட நம்ம பயிற்சி பண்ணணும். அதனால இந்த உற்சாகம் நம்மளுக்கு இருக்கணும், நல்ல நம்பிக்கையும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். இந்த மூன்று விஷயங்கள் நம்மளுக்கு தேவை. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை ஒரு சாஸ்திரத்துல இந்த நம்பிக்கை அப்புறம் பொறுமை இந்த உற்சாகத்தை பத்தி ஒரு புராணங்கள்ல ஒரு கதை இருக்கு. அதை சொல்லி இந்த உபன்யாசத்தை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ரொம்ப சுருக்கமா அந்த கதையை சொல்றேன். ஒரு பறவை என்ன பண்ணிட்டு சமுதிரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அதோடைய குட்டிகள் என்ன பண்ணுது, சமுதிரத்துல இருக்கக்கூடிய தண்ணி அடிச்சுட்டு போயிடுது அதோட முட்டைகள்லாம். ஸோ இந்த பறவை என்ன பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அது வந்து இருந்தாலும் முயற்சியில் ஈடுபடுது. என்ன முயற்சியில் ஈடுபடுது? எப்படியாவது சமுதிரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வந்து அதை இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான முயற்சியில இந்த பறவை ஈடுபட்டுட்டே இருந்தது. தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்தது. முயற்சியில எப்படி அந்த பறவைனால அந்த சமுதிரத்துல இருக்கக்கூடிய தண்ணியை காலி பண்ண முடியும்? அது சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த பறவை என்ன பண்ணிட்டு முயற்சியின் காரணத்தினால கருடன் திருப்தி அடைந்து கருடன் வந்து சமுதிரத்துக்கிட்ட பேசி சமுத்திரன் வந்து அந்த எல்லா முட்டைகளையும் திருப்பியும் இந்த பறவைக்கு எடுத்து கொடுத்து. அதே மாதிரி நம்மளும் எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த கலியுகத்துல எவ்வளவுதான் மனதுனால புலன்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும், கிருஷ்ணர்கிட்ட நம்ம தஞ்சம் புகுந்து உற்சாகத்தனுடையும் நம்பிக்கையோடையும் நல்ல புத்தியினுடையும் அவருடைய சேவை ஈடுபட்டு அவரை நம்ம திருப்திப்படுத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னா எல்லா விதமான குறைகள், எல்லா விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்துலேருந்து நிவர்த்தி அடையலாம். அப்படி நிவர்த்தி அடைந்தவன் அவனுடைய மனது எப்படி இருக்கும்? அவன் என்னைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் தொந்தரவு அடைய மாட்டான்.
அவன் சஞ்சலம் அடைய மாட்டான், அவன் ரொம்ப தீர்க்கமானவனா இருப்பான் அப்படின்றத கிருஷ்ணர் சொல்றார். யம்லத்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் தத யஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருநாபி விசால்யதே. கிருஷ்ணர் சொல்றார், அப்படிப்பட்டவன் ஆனந்தத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தன் எவ்வளவுதான் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், அதனால அவன் களங்கம் அடைய மாட்டான் அப்படிங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியதற்கு சாத்தியமான நபர் யார் அப்படின்னா, பகவானுடைய பக்தன் தான், பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணக்கூடியவன் தான். அதனால கிருஷ்ணர் சொல்றார், கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வு பாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்மயோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். சோ நம்ம கேட்டோம், இதான் கர்மயோகம்ன்றது ஆரம்பம். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் முயற்சி பெறும் போது அந்நிலை ஞான யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஞான யோகம் பல்வேறு உடல்நிலை முறைகளால் பரமாத்மா மீதான தியானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவரில் நிலை பெறும் போது அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகின்றானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பக்தி யோகமே மிகவும் உயர்ந்தது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி இந்த அத்தியாயத்துல சிறந்த யோகி யார் அப்படின்றத சொல்லி கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அதனால நம்ம இந்த அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகத்தின் இரு நிலைகள் என்னன்றத பார்த்தோம். தியானம் செய்யும் வழிமுறை எப்படி, என்னெல்லாம் வழிமுறை, என்னென்ன தகுதிகள் தேவைன்றதை பார்த்தோம். எவ்வளவு கஷ்டமானதுன்றதையும் பார்த்தோம். மனதை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கஷ்டன்றதை பார்த்தோம். புலன்களை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கஷ்டன்றதை பார்த்தோம். அர்ஜுனனும் தன்னுடைய கஷ்டம் பத்தி விளக்கினதையும் பார்த்தோம். பரமாத்மாவை மனதுல பாக்குறது தான் உயர்ந்த ஒரு யோகி அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் அமைதியற்ற மனதை கட்டுப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம்ன்றதையும் பார்த்தோம். வெற்றி அடையாத யோகியின் நிலை என்ன? ஒருவேளை அவன் யோகத்துல வெற்றி அடையலாம் கூட எந்த விதமான இழப்பும் இல்ல. அவன் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டை தொடர்ந்து அவனால செய்ய முடியும். அதற்கான சிறந்த வாய்ப்பு ஏற்படுறதையும் நம்ம பார்த்தோம். சிறந்த யோகி யார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதனால இதோட நம்ம இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இப்ப நான் உங்களை அன்லாக் பண்ண போறேன், அன்மியூட் பண்ண போறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாங்க உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு உங்களுடைய யாரெல்லாம் நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு சில கேள்விகளை அனுப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதை. அப்படி இல்லைன்னா நீங்க தயவுசெய்து உங்களோட நம்பர் அனுப்புங்க. எல்லாருக்கும் நம்பரை நம்ம அனுப்பியிருக்கோம். நீங்க இந்த கேள்வி பதில் நீங்க சொல்லி ஆகணும், சரியா? நீங்க இந்த கேள்வி பதில், இந்த கேள்விகளுக்கு பதிலை நீங்க போட்டோ எடுத்து எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். அப்படி அனுப்புறதின் மூலமா உங்களுக்கு வந்து அது உதவிகரமா இருக்கும், சரியா? இப்ப உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க எனக்கு இப்ப நீங்க கேட்கலாம். உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். தயவு செய்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க எனக்கு தயவு செய்து கேளுங்க. நாளைக்கு நம்ம 7வது அத்தியாயம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்விகள்? சந்தேகம் கேள்விகள் வேற ஏதாவது விமர்சனம் வரவேற்கப்படுறது. கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைய ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, பிரியங்கா அவங்களோட கேள்வி முதல்ல எடுத்துப்போம். அவங்க சொல்றாங்க, சோ கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? கிருஷ்ணன் இன்னைக்கு இந்த அத்தியாயத்துல சொல்றார், எப்பயுமே என்னுடைய அன்பு தொண்டில் ஒருத்தர் ஈடுபடணும் அப்படின்றத கிருஷ்ணன் சொல்றார். அது ஒரு முதல் விஷயம். அப்புறம் என்னை பத்தி அவன் எப்பயுமே நினைக்கணும் அப்படின்றத சொல்றார். புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி என்னை பத்தி நினைச்சுட்டு என்னுடைய சேவையில் ஈடுபட்டான் அப்படின்னா அவன் பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும். அது எப்படி கலியுகத்துல நம்ம சிறந்த வகையில பண்றது? இந்த கலியுகத்துல கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாரணம் மிகவும் உயர்ந்தது. இதை பத்தி நான் இந்த உபன்யாசத்துல சொல்லல. அப்போ இந்த யோகத்தை எப்படி, இந்த பக்தி யோகத்தை நம்ம கலியுகத்துல பயிற்சி பண்றது அப்படின்றத ஒரு கேள்வி எழும். இந்த கலியுகத்துல இந்த பக்தி பயிற்சி பண்றதுக்கான ரொம்ப எளிய வழிமுறை சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திர உச்சாரணத்தின் மூலமாக மந்திரம் அப்படின்னா மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது, மனதை விடுதலை அடையக்கூடிய ஒரு நாமம். அப்படிப்பட்ட ஒரு உச்சாரணத்தின் மூலமாக நம்மளால இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து விடுதலை அடைய முடியும். அதன் மூலமாக எப்பயுமே கிருஷ்ணருடைய தொடர்புல இருப்போம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்? கிருஷ்ண பக்தியில முன்னேறணும் அப்படின்னா நம்ம இடைவிடாம கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணணும், தினசரி பகவத்கீதை படிக்கணும். அதனுடைய நம்ம அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதியோகி சிவபெருமான் என்கிறார்கள்,
அவர் யாரை நோக்கி தவம் செய்கிறார். நம்ம வந்து பிரபலமான படத்தை நம்ம பார்த்திருக்கோம், சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு யோக ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்றார், ஒரு தியானத்துல ஈடுபட்டு இருக்கார். அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணனோட இன்னொரு பேர் சங்கர்ஷனர் பேரு, அவருடைய தியானத்துல ஈடுபட்டு இருக்கார். அவரை பத்தியே அவர் நினைச்சுட்டு இருக்கார். சோ கிருஷ்ணரும் சங்கர்ஷனரை பத்தி நினைச்சுட்டு இருக்கார். இன்னும் அப்படிப்பட்ட உயர்ந்த சிவபெருமானும் சங்கர்ஷன கிருஷ்ணரை பத்தி நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன, அவர் வந்து பார்வதி தேவி கிட்ட சொல்றார், நான் என்ன என்ன மந்திரத்தை நான் ஜபம் பண்றேன் அப்படின்னா, ஸ்ரீ ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம பிஸ்துல்யம் ராமநாம வராணனே அப்படிங்கிற ராம 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 அப்படின்ற ராமத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. இங்க ஒரு இங்க சிவா அப்படின்றவர் வந்து ஒரு நல்ல கருத்தை முன்வைக்கிறார். அவர் சொல்றார், நான் வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்துல கலந்துட்டேன், நாம சங்கீர்த்தனத்தை கலந்துட்ட பிறகு நான் என்னையே வந்து மறந்து போயிட்டேன். இந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லும் பொழுது இப்போ இந்த பக்தியினுடைய அடுத்த பயிற்சி வழிமுறையை பத்தி நம்ம இங்க கேட்கிறோம். நாம சங்கீர்த்தனம் ரெண்டு விதமான பக்தி மார்க்கத்தை பயிற்சி பண்றதுக்கு ரெண்டு விதமான வழிமுறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து நாம ஜபம், இன்னொன்னு வந்து நாம சங்கீர்த்தனம். ஒரு ஜபமாலையில கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்றது. இதை பத்தி நான் மேலும் வரக்கூடிய உபன்யாசத்துல பேச போறேன். இருந்தாலும் இங்க சுருக்கமா சொல்றேன், இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மந்திர உச்சாரணத்தின் மூலமாக நம்ம ரொம்ப மிருதுவா இந்த நாமத்தை சொல்லி காதால கேட்கறது, அதுக்கு பேர் ஜபம்னு பேரு. நம்ம நல்லா சத்தமா இந்த கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா அதற்கு பேர் வந்து சேர்ந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாரணம் பண்றதுக்கு பேர் சங்கீர்த்தனம்னு பேர். அது ரெண்டுமே வந்து கலியுகத்துல கிருஷ்ணரே பக்தர் வடிவத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்பியிருக்க, அது மிகவும் சிறந்தது. அந்த பயிற்சியிலும் நம்ம ஈடுபடலாம். வேற ஏதாவது சந்தேகம் கேள்வி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்க பேர் பிரபு? நிவேதா சேலம் பிரபு. சொல்லுங்க பிரபு, நீங்க வந்து கிளாஸ்ல வந்து புலநடக்கத்துல வந்து நாவடக்கமும் அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வந்து பக்தர்களா வந்து நம்ம வந்து பகவானுக்கு வந்து தினமும் நைவேத்தியம் பண்ணி அதை வந்து பிரசாதமா சாப்பிடும் போது அந்த பிரசாதத்துல கூட நமக்கு வந்து நாவடக்கம் அவசியம் தான் பிரபு? ஓகே, நல்ல கேள்வி கேக்குறாங்க. நம்மளுக்கு வந்து புலநடக்கம் மன அடக்கம்ன்றது இந்த யோக பயிற்சிக்கு தேவை அப்படின்றது சொன்னோம், பக்தி யோக பயிற்சிக்கும் கூட. ஆனா இங்க என்ன அப்படின்னா, புலன்களையும் மனதையும் அடைக்கிறது, இப்போ வெறுமன பிரசாதத்தை சாப்பிடுறதன் மூலமாகவே இந்த பக்தி யோகத்தினுடைய ஏற்றம் என்ன அப்படின்னா, நம்ம இது மாதிரியான கடுமையான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடணும்னு அவசியம் இல்லை. வெறுமன நம்ம நாக்க கட்டுப்படுத்துறதுக்கு கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாரணம் பண்ணலாம், அவருக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை ஏத்துக்கலாம். அந்த பிரசாதத்தை ஏத்துக்கிறதன் மூலமாக ஆரம்பத்துல நம்மளுக்கு ரொம்ப உற்சாகம் இருக்கலாம், நம்ம உற்சாகத்தோடு தான் அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடறோம், சந்தேகமே இல்லை. ஆரம்பத்துல நம்ம அதிகமா கூட சாப்பிடலாம், ஒண்ணு தவறு இல்லை. ஆனா காலப்போக்குல என்ன இருக்கு, கிருஷ்ணனுடைய அந்த உயர்ந்த பிரசாதத்தினுடைய அந்த உயர்ந்த ருச்சியின் காரணத்தினால என்ன இருக்கு, நம்ம இந்த எல்லாத்தையும் நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட ஒரு வேகம் தன்னால கிருஷ்ணனோட கருணையினால நம்மளுக்கு குறையாது. இதுதான் அந்த பிரசாதத்தினுடைய ஏற்றம். அந்த பிரசாதத்தையும் நம்ம ரொம்ப பக்தியோட அதை நம்ம அணுகுவோம். ஆனா ஆரம்பத்துல கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா உங்களுக்கு என்னெல்லாம் வீட்டுல இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சமைச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பக்தியோட அவருக்கு அர்ப்பணம் பண்ணி அதை நீங்க ஏத்துண்டு அதை நீங்க சாப்பிடுங்க. அதன் மூலமா தன்னால மனதும் புலன்களும் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், நம்ம இந்த பக்தி பயிற்சி பண்ணும்பொழுது நம்ம நேத்திக்கு அதை பத்தி நம்ம பேசணும். என்ன பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம புலன்கள் மனதை வந்து கிருஷ்ணோட சேவை ஈடுபடுத்துறோம். அப்படி நம்ம ஈடுபடுத்துறதின் மூலமாக இந்த பௌதிக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல இருந்து நம்மளுடைய மனது இயற்கையா அதுல இருந்து விடுதலை அடைந்தது. நம்ம வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, ஏன்னா கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கோம், கிருஷ்ணோட சேவை ஈடுபடுறோம், இயற்கையா மனதும் புலன்களும் கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த விதமான முயற்சியிலையும் ஈடுபடணும்னு அவசியம். அதனாலதான் அதுதான் இந்த பக்தி யோகத்தினுடைய ஏற்றம். இங்க சிவா இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறார், கிருஷ்ணர் வந்து சிவன் விஷ்ணு சக்தி
எல்லாருமே எல்லாமே ஒண்ணுதானா அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் ஒண்ணு கிடையாது. இது மிகவும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் பகவத்கீதையோட ஆரம்பத்துல இதை பத்தி நான் விளக்கினேன். என்ன விளக்கினேன் அப்படின்னா, ஆரம்பத்துல நான் இந்த கருத்தை சொன்னேன். என்ன கருத்தை சொன்னேன் அப்படின்னா, பகவத்கீதையோட முதல் நாள் அறிமுகத்தின் பொழுது கிருஷ்ணரே பரம புருஷர், மீதி எல்லாரும் மற்ற தேவ தேவதாக்கள் எல்லாரும் அவருடைய சேவகர்கள். ஏக்கலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆர்சபிருத்யா, என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணரே ஈஸ்வரன், அவரே பரம புருஷன், மீதி எல்லாரும் அவருடைய சேவகர்கள். இது இந்த கருத்தை பத்தி நம்ம மேலும் பேசலாம். சிவன், சிவபெருமான், கணபதி, முருகர், பார்வதி மற்றும் இதர எல்லா தேவதாக்கள் எல்லாரும் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய சேவகர்கள். அவங்க எல்லாரும் ஒன்னும் கிடையாது. ஒன்னு சொல்லலாம் அப்படின்னா, நீங்களும் நானும் வேறுபட்டவர்கள், கிருஷ்ணரும் நானும் வேறுபட்டவர்கள், நீங்களும் கிருஷ்ண வேறுபட்டவர்கள், கிருஷ்ண பரம புருஷன், இந்த எல்லா ஜீவன்களும் அவருடைய சேவகர்கள். இப்போதைக்கு இந்த பதிலை உங்களுக்கு கொடுக்குறேன். மேலும் ஏன் எப்படி கிருஷ்ண பரம புருஷர், எப்படி எல்லாரும் ஒண்ணு கிடையாது அப்படின்ற கருத்துக்களை நம்ம நாளைக்கு சில ஸ்லோகங்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் வரக்கூடிய நாளிலேருந்து பக்தியை விளக்கக்கூடிய அத்தியாயங்கள் தொடங்க போறது. அதன் மூலமா இந்த கருத்தை விழாவறையா நம்ம பேச இருக்கோம். இந்த உபன்யாசங்கள் நீங்க கவனிக்கும் பொழுதே உங்களுக்கு அதை பின்பற்ற முடியும். இப்ப அடுத்த கேள்விக்கு போறேன். செல்வகுமார் கேட்டிருக்கார், சேவை செய்யும் போது மனசு சஞ்சலம் அடைகிறது, சஞ்சலம் அடையாமல் சேவையில் ஈடுபடுவது எப்படி, அது பக்தி, அதை பற்றி விளக்குங்கள். இப்போ கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? மனசை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த உதாரணத்தை கொடுத்தேன். எப்படி ஒரு தர்பையை வச்சு ஒரு சமுதிரத்தை வந்து நம்ம அதோட அதை வந்து அந்த தண்ணி எல்லாம் நம்ம வந்து அதுல இருந்து எடுத்துட முடியாது சமுதிரத்துல இருந்து. அது மாதிரி மனசை கட்டுப்படுத்துன்றது அவ்வளவு கஷ்டம். அப்ப எப்படி நம்ம அப்படி மனசை கட்டுப்படுத்துறது? மனசை கட்டுப்படுத்துறதுக்கு அதான் அந்த வழிமுறை நான் சொன்னேன். கிருஷ்ணனும் சொல்றாரு இல்லையா, ஒரே நேரத்துல தூங்குறது, ஒரே நேரத்துல எழுந்துக்கிறது, ஒரே நேரத்துல சாப்பிடுறது, இந்த பயிற்சியெல்லாம் நம்மளுக்கு உதவக்கூடியது. ஆனா மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், கிருஷ்ணனுடைய தாசன், கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுறது, நாக்கால் அவருடைய நாமத்தை சொல்றது, தினசரி அவருடைய உபதேசங்களை நம்ம கேட்கறது, இப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, நம்மளுடைய மனதும் புலன்களும் தன்னால கட்டுப்படுத்தப்படும். எப்படி வந்து ஒரு பாம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த பாம்புக்கு வந்து விஷப்பல் பற்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னா, அது அப்படியே அது அது அதனால எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது. அதே மாதிரி நம்மளுடைய இந்த மனது புலன்கள் விஷத்தை கற்கக்கூடியது. ஏன்னா இது எல்லாமே இந்த பௌதிக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஆனா இது நம்ம கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபட்டோம் அப்படின்னா மனதும் புலன்களும் நம்ம சொல்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சு. சோ அதற்கு பயிற்சி தேவை, பக்தர்களுடைய சத்சங்கம் தேவை, அவங்க கிட்ட நம்மள சேவையில ஈடுபடணும், அது மிகவும் அவசியம். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால நம்ம மனதையும் புலன்களையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். கிருஷ்ணன் இரண்டாவது அத்தியாயத்திலையும் ரொம்ப ஒரு அழகான கருத்தை சொல்றார். கிருஷ்ணன் சொல்றாரு நம்மளுடைய மனது இங்க அங்க தேவையில்லாத விஷயத்தை சிந்திக்கும் போது அப்பவே உடனடியா அதை வெட்டிடு, அதை அகற்றிடு அப்படிங்கிற கிருஷ்ணன். உடனடியாக மனசு வெளியில போகும்போது உடனடியாக கொண்டு வா, ஞாபகம் வச்சுக்கணும். ஏய், என்னுடைய மனசு, நான் வந்து யாருடைய தாசனும் கிடையாது, நான் காமத்தினுடைய தாசன் கிடையாது, நான் கோபத்தினுடைய தாசன் கிடையாது, நான் வந்து பேராசையினுடைய தாசன் கிடையாது, நான் வந்து பொறாமையினுடைய தாசன் கிடையாது, நான் வந்து மயக்கத்தினுடைய தாசன் கிடையாது, இவங்களுடைய தாசன் நான் கிடையாது, நான் நித்தியமான கிருஷ்ணனுடைய தாசன். என்னுடைய மனதனுடைய அடிமை கிடையாது, என்னுடைய புலன்களுடைய அடிமை கிடையாது, என்னுடைய புத்திசாலித்தனத்தோட அடிமை கிடையாது, நான் கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன், அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்தானம் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபட ஆரம்பிச்சிருவோம் தீவிரமா. கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடும் பொழுது எல்லா விதமான துக்கத்திலேருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். ஸ்ரீ பக்திவினோத் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஆச்சாரியர் இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர். அவர் சொல்றார், ஜீவ் கிருஷ்ணதாஸ் ஏ பிஸ்வாஸ் கோர்லு தோயார் துக்கனாய், நம்ம கிருஷ்ணனுடைய தாசன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம், ஸ்ரத்தாவான் பஜதேயோமா, ஸ்ரத்தையோட நம்ம இந்த பக்தி நூலில் ஈடுபடும். அப்ப பக்தி நூலில் ஈடுபட்டோம் அப்படின்னா எல்லா கவலைகள்ல இருந்து நம்ம விடுதலை அடைவோம். கொரோனா மற்றும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இந்த பௌதிக உலகத்துல, எந்த கவலைக்கும் நம்ம கவலைனாலும் பாதிப்படைய முடியும். ஏன்னா பாதிப்பு அடையக்கூடது நம்மளுடைய உடல் தான், ஆனா நம்ம நித்திய ஜீவன்கள், நம்மளுக்கு மரணம் கிடையாது, நம்மளுக்கு எந்த விதமான உண்மையான கஷ்டங்கள் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறதுலே இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வியாதி தான் நம்மளுக்கு. அந்த வியாதி பேர் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை மறந்திருப்பது. கிருஷ்ணரை மறந்திருப்பதே நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதி. அதனால அந்த வியாதியிலேருந்து விடுதலை அடையிறதுக்கு நம்ம பக்தி பயிற்சி கொடுக்கும். இன்னொன்னு ஒரு நடைமுறை அறிவுரை, நீங்க கேட்டீங்க எப்படி மனசு சஞ்சலமாக இருக்கு, எப்படி கட்டுப்படுத்துறது,
ஸ்ரீல பக்திசிதாந்த சரஸ்வதி டாகூர் அப்படின்னு ஒரு ஸ்ரீல பிரபுபாதருடைய உன்னதமான குரு, அவர் ஒரு நல்ல ஒரு வழிமுறையை சொல்றாரு. கண்டிப்பா உங்க எல்லாருடைய வீட்லயும் தொடப்பம் இருக்கும், செருப்பு இருக்கும், இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க என்ன பண்ணுங்க, கால வேளையில எழுந்த உடனே தொடப்பத்தால உங்க மனதை அடிச்சு அடிங்க, அப்புறம் இரவு நேரத்துல செருப்பால மனசை அடிச்சுக்கோங்க. தயவுசெய்து இதை நீங்க இன்னைக்கு இரவே நீங்க அதாவது அந்த பயிற்சியில நேரடியா ஈடுபடாதீங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, மனது அவ்வளவு வந்து அவ்வளவு ஒரு அபத்தமானது. இந்த மனது, இந்த மனதை நம்ம வந்து உதச்சுட்டே இருக்கணும். சோ உதைக்கிறதுனா நம்ம என்ன பண்ணணும், கலியுகத்துல நம்ம மனதையும் புலன்களையும் என்ன பண்ணணும், கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அதுதான் ஸ்ரீ பக்திசிதானந்த சரஸ்வதி டாகூர் சொல்றாரு. அவரோட நாமத்தை நம்ம உச்சாரணம் பண்ணணும். அவரோட நாமத்தை உச்சாரணம் பண்ணோம் அப்படின்னா மனதையும் புலன்களையும் எளிமையாக நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா மிகவும் கஷ்டம், சாத்தியம் கிடையாது, ரொம்ப மிகவும் கஷ்டமானது. அப்படி மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினோம் அப்படின்னா என்ன ஆறுது, காம எண்ணங்கள் நம்மளுடைய எண்ண நம்மளுடைய ஹிருதயத்தை விட்டு போய் பகவான் கிட்ட பிரேமையை நம்ம வளர்த்துக்க முடியும். பிரேமையை வளர்த்துக்கிறதுனா என்ன, அவர்கிட்ட தூய அன்பை நம்ம வளர்த்துக்க முடியும். அப்போ என்ன ஆறுது, பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோக இருந்து, அப்ப பகவான் ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பகவான் நம்மளால பார்க்க முடியும். அவரை நம்மளால அவர் கூட நம்ம தொடர்பை வளர்த்துக்க முடியும், அவர் கூட நம்மளால பேச முடியும், நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மனுஷ பிறவியில இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு இருக்கு. நம்ம தான் இந்த அரிய மனித பிறவியை இந்த பக்தி மார்க்கத்தை பயிற்சி பண்ணி நம்ம பெற்றிருக்கிறோம். வேற ஏதாவது சந்தேகம் கேள்வி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, உங்க பேர்? நித்யா, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் பிரபு. சொல்லுங்கம்மா. இப்ப இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எத்தனை நாள்ல பிரபு நம்ம அனுப்பலாம்? நீங்க உங்களுக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க, மூணு நாள் எடுத்துக்கோங்க, நீங்க பதில் அனுப்புங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ரெண்டு நாள் மூணு நாள் அனுப்புங்க. ரொம்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப எளிமையான ஒரு ஒரு லைன் ரெண்டு லைன் நீங்க அதுக்கு பதில் எழுதினா போறோம். எழுதினீங்க அதை நீங்க அனுப்புவீங்க. போட்டோ எடுத்து நீங்க எங்களுக்கு அனுப்பலாம், இல்ல நீங்க வந்து அந்த வெறும் உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜா கூட எங்களுக்கு அனுப்பலாம், இல்ல நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க அந்த பதில்களை போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருப்பி நினைவுபடுத்துறேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த கேள்விக்கு கிடைக்கலையோ நீங்க தயவுசெய்து உங்க எங்களுடைய நம்பருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு எங்களுடைய மெசேஜ் வரும். ஆனா இப்ப அந்த ஸ்லைடையும் காமிச்சேன், நீங்க ஸ்லைடையும் வந்து நீங்க பார்த்து நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். யாருக்கா வேணும்னா நீங்க தயவுசெய்து எங்களுடைய நம்பருக்கு நீங்க தயவுசெய்து அந்த மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு திருப்பி அதை அனுப்பிடுறேன். வேற ஏதாவது சந்தேகம் கேள்வி இன்னைக்கு உபன்யாசம் தொடர்பா? பிரபு சொல்லுங்க. அரேஷ்ணா பிரபு சொல்லுங்கம்மா. இல்ல பிரபு, பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தூய பக்தி பண்ணாம இடையில விட்டுட்டோம்னா மறு ஜென்மத்துல வசதியான வீட்லயோ பக்தர்களுடைய வீட்டுல பிறக்கிறோம்னு சொன்னியா பிரபு? பக்தர் வீட்டுல பிறந்தாதான் பிரபு மறுபடியும் பக்தி பண்ண முடியும். பணக்கார வீட்டுல பிறக்கும் போது பக்தி பண்றது கஷ்டம் தானே பிரபு? அதுக்கு இந்த வாழ்க்கையில எப்படி போறதுக்கு வந்து சொல்றீங்க? அதாவது கிருஷ்ணர் இங்க என்ன சொல்ற அப்படின்னா சார், இப்போ அதுவும் வாஸ்தவம் தான். குந்தி மகாராணி அவங்களோட பிரார்த்தனைகள்ல சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குந்தி மகாராணி சொல்றாங்க ஒரு நல்ல பிறப்பு, நல்ல ஒரு அழகு, ஒரு நல்ல பிறப்பு, ஒரு நல்ல படிப்பு, நல்ல ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வந்து பக்திக்கு சில சமயம் தடங்களா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னா, ஒரு நல்ல குடும்பத்துல பிறப்பெடுக்கும் பொழுது நம்ம வந்து சாப்பிடறதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் எந்த விதமான ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, எளிமையா நம்மளால இந்த பக்தியை எடுத்துக்கலாம். சரி, இப்போ அது கிருஷ்ணர் சொல்றாரு. அதே சமயத்துல நீங்க சொல்ற ஒரு கருத்து நல்ல முக்கியமான கருத்து இது. எதற்கு நம்ம நேரத்தை வீணடிக்கணும்? இப்ப நம்மளுக்கு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு, அதனால சிறந்த வகையில இந்த மனித பிறவிய நம்ம உடல் மனம் வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்தி நம்மளுடைய நம்மளுக்கு இருக்கக்கூடிய சக்தியில சிறந்த வகையில நம்மளால எந்த அளவுக்கு சிறந்த வகையில கிருஷ்ணர்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்க முடியுமோ அர்ப்பணிச்சு அவருடைய சேவையிலே ஈடுபட்டு அவருடைய தியானத்திலே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிறவியினுடைய முடிவுல பகவான் மிகவும் கருணையோடு நம்மளை அவருடைய தாமத்துக்கு அழைத்து செல்வார். இல்ல அவர் நம்மளை வந்து வேற திருப்பியும் வந்து ஒரு பக்தருடைய குடும்பத்துல பிறக்கவும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவர் ஸ்வராட், அவருடைய விருப்பம். ஆனா கிருஷ்ணன் உத்தரவாதம் கொடுக்குறார், கண்டிப்பா நான் உன்னை என்னுடைய தாமத்துக்கு அழைச்சிப்பேன், என்னுடைய சேவையில் ஈடுபட்டேன்னா உன நான் என்கிட்ட அழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார். ஆனா கிருஷ்ணன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேல நம்மளுக்கு நம்பிக்கை தேவை, நம்பிக்கையோடு நம்ம பயிற்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிராப்தி. நன்றி. வேற ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, இப்போ நீங்க வந்து இந்த க்வெஸ்சன் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவீங்களா? அப்படி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கு க்வெஸ்சன், ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கு, நீங்க போய் பாருங்க, அதுல உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் வந்து. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி, சந்தேகம்?
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதிரி சொல்லுங்க. தஞ்சாவூர்ல நித்யாதம் பிரபு திரும்ப சொல்லுங்க. இப்ப பக்தி செய்யும் போது பிரபு நம்மளால பௌதிகத்திலயும் இருக்க முடியல, அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்காம இருக்கு, ஆனா பியூராவும் பக்தி செய்ய முடியல, அந்த மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும், அந்த சிச்சுவேஷன்ல எப்படி பிரபு ஹேண்டில் பண்றது? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, சில சமயத்துல சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அதாவது நம்ம ஏற்கனவே கேட்டோம் பக்தியில வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அதாவது ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம். கிருஷ்ணகிட்ட சரணடையும் போது ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏத்துக்கணும், நம்மளுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். சரியா? அதனால நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதெல்லாம் நம்மளுக்கு வந்து சாதகமா இருக்குன்றத பாக்கணும், அது ரொம்ப தீவிரமா நம்ம எடுத்துக்கணும். எதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாங்கிற விருப்பா இருக்கும், உதாரணத்துக்கு இப்போ டிவி இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, அப்புறம் நியூஸ் பேப்பர் இருக்கு, அப்புறம் நிறைய நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய வேணாங்கிற குப்பையான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, அப்புறம் எவ்வளவோ விதமான சமூகத்துல நடக்கக்கூடிய எவ்வளவோ விதமான நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம முடிவு எடுக்கணும், நம்மளுக்கு வந்து கிருஷ்ணனுடைய சங்கம் தேவையா, நம்ம கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணனுடைய சங்கத்தை எடுத்து நம்ம தூய்மை அடைந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணுமா, இல்ல இந்த பௌதிக உலகத்திலே திருப்பி திருப்பி பிறந்து பேர் பதவி புகழ், என்னுடைய நான் உயர்ந்தவன் இவன் உயர்ந்தவன், இருக்கக்கூடிய நேர்மையின் காரணத்தினாலும் நம்மளுடைய பயிற்சியின் காரணத்தினாலும் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படி நேர்மையா இருக்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணன் என்ன பண்றார், அவர் நம்மள அவர் வந்து அடையறதுக்கான புத்திசாலித்தனத்தையும் சக்தியும் அவர். சோ அதனால நீங்க தொடர்ந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, கிருஷ்ணனோட சேவையில் ஈடுபடுங்க, அதே சமயத்துல நம்மளும் முயற்சி எடுக்கணும், தவிர்க்க வேண்டிய விஷயத்த நம்ம தவிர்க்கணும். எனக்கு வந்து நான் வந்து பக்தி பயிற்சி பண்ணணும், ஆனா அதே சமயத்துல டிவி பாக்குறது பாக்கணும், அதே சமயத்துல நான் வந்து நைட் கிளப்புக்கு போகணும், நான் போய் வந்து இந்த விளையாட்டு விளையாடணும், நான் வந்து எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு போகணும்னு ரொம்ப கஷ்டம். சரியா? ஆனா இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையானது எப்படின்னா, நம்ம தொடர்ந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறதன் மூலமா, ஒரு நாமத்தை சொல்றதன் மூலமா, பக்தரோட சங்கத்தில் வர்றதன் மூலமாக இந்த தாழ்ந்த சுவைகள்லாம் நம்மளை விட்டு உடனடியா போயிடும். இதுதான் இங்க ரகசியம். இந்த ரகசியம் என்ன அப்படின்னா, விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோபேசிய பரம் திருஷ்டுவான் வர்த்தனை. உயர்ந்த சுவையை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா தாழ்ந்த சுவையை மிக எளிமையாக கைவிட்டுவோம். இப்ப நான் உங்கள்கிட்ட காஞ்சி போன ரொட்டியை கொடுக்குறேன், இப்ப இன்னொருத்தர் என்ன பண்ற, உங்களோட நண்பர் வந்து ரொம்ப பிரமாதமா சுட சுட இட்லி தொட்டுக்க தேங்காய் சட்னி எடுத்துட்டு வர்றாரு, அப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க, காஞ்சி போன ரொட்டியை சாப்பிடுவீங்களா இல்ல இட்லியும் தேங்காய் சட்னியும் சாப்பிடுவீங்க? கண்டிப்பா நீங்க இட்லியும் தேங்காய் சட்னியும் சாப்பிடுவீங்க சுட சுட, ஏன்னா அதுல உயர்ந்த சுவை இருக்கு இல்லையா. அதே கருத்து தான் இங்கேயும், நம்ம கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபட்டோம்னா கிருஷ்ணனுடைய நாமம் அவருடைய சேவை வந்து மிகவும் உயர்ந்தது, ஆத்மான்ற தளத்துல பகவானுடைய பத்தி அவருடைய சேவை வந்து அதுல பெறக்கூடிய ஆனந்தம் அவ்வளவு மிகவும் உயர்ந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்த வேணும், கட்டாயப்படுத்தாமே உங்களுக்கு தடைகள் இருந்து விடுதலை. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி சந்தேகம்? சரி, நம்மளுக்கு நேரம் ஆயிடுத்து, அதனால நான் இதோட அந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். சோ தயவு செய்து நீங்க இன்னைக்கு நம்ம அந்த அனுப்பின அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில தேடுற மாதிரி பணியோடு கேட்டுக்கிறேன், பதில அனுப்புற மாதிரி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஆமா, நீங்க இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும், 8870 16108. நான் இப்போ உங்களுக்கு சாட்ல கூட நம்பர் அனுப்பிச்சிருக்கோம், தயவுசெய்து உங்களுடைய இந்த நாங்கள் கொடுத்துருக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அனுப்புங்க. மிக்க நன்றி பொறுமையான நிகழ்ச்சியில் கலந்துனதுக்கு. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம், சரியான நேரம் 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துவோம். நாளைக்கு 7வது அத்தியாயத்தை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.